புதிய கல்வி குழு என்ற பெயரால் இருக்கக்கூடிய கல்வியை பறிக்கக்கூடிய ஒரு கொள்கையை மத்திய பாஜக அரசாங்கம் கொண்டு வருவதை கண்டிச்சு நடைபெறக்கூடிய காணொலி கருத்தரங்கத்திலே கலந்து கொண்டு தன்னுடைய அரிய கருத்துக்களை வழங்கியிருக்கக்கூடிய முன்னாள் துணைவன் விஞ்ஞானி ராமானுஜம் அவர்களே, கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களே, மருத்துவர் எழுதன் அவர்களே, தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்று முடிந்திருக்கக்கூடிய மக்களவை குழுவினுடைய துணைத் தலைவர் மகளிர் அணியுடைய செயலாளர் தங்கை கனிமொழி அவர்களே, முன்னாள் அமைச்சர்கள் பொன்முடி அவர்களே, தங்கம் தென்னரசு அவர்களே, இந்த காணொலியில பங்கேற்றிருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர்களே, மற்றும் தொலைக்காட்சி நேரலை மூலமாக இந்த கருத்தரங்கை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இடைவெளியிலே இப்படி ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்த நிலையில் அதை மகிழ்ச்சியோடு எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று நீங்கள் வழங்கியிருக்கக்கூடிய இந்த அரிய கருத்துக்களுக்கு என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களை பாராட்டுக்களை முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த கருத்தரங்கத்திலே கலந்து கொண்டவர்களில் நீங்கள் 5 பேரும் கல்வியாளர்கள், பொதுவானவர்கள். பொதுவான கல்வியாளர்கள் அழைத்து ஒரு அரசியல் கட்சி சார்பில் இப்படி ஒரு கருத்தரங்கம் ஏற்பாடு செய்கிறோம் என்றால் இதற்கு முக்கியமான காரணம், இது அரசியல் பிரச்சனை அல்ல, பொதுமக்களுடைய பிரச்சனை, இன்னும் சொல்லணும்னா மாணவர்களுடைய பிரச்சனை. மாணவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிற காரணத்தால தான் பொதுவான உங்களை அழைத்து இந்த கருத்தரங்கத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஒரு அரசியல் இயக்கம் சார்பில் அழைக்கும் போது பொதுவான கல்வியாளர்கள் வருவதற்கு கொஞ்சம் தயங்குவார்கள். ஆனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் இந்த கருத்தரங்கத்திலே கலந்து கொண்டு அரிய பல கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு அரசியல் கட்சி மட்டுமல்ல, ஒரு தத்துவத்துக்கான அமைப்பு, தமிழ் மக்களுக்காக போராடும் அமைப்பு என்று நீங்கள் உணர்ந்து இதில் பங்கெடுத்திருக்கிறீங்க. எனவே உங்கள் அனைவருக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். எனக்கு முன்பு பேசிய கல்வியாளர் அனைவரும் இந்த புதிய கல்விக் கொள்கை எவ்வளவு மோசமானது, எந்த அளவுக்கு மக்களுக்கு விரோதமானது என்பதை அழுத்தம் திருத்தமாக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. இந்த கல்விக் கொள்கை இப்படித்தான் மிக மோசமானதாக இருக்கும் என்று இன்று நேற்றல்ல, 4 ஆண்டுகளுக்கு முன்னே நம்முடைய தலைவர் கடங்கர் அவர்கள் இதை கண்டித்து ஒரு மிகப்பெரிய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். வரவேற்பு உரையாற்றுகிற போது தங்கை கனிமொழி கூட அதை குறிப்பிட்டு சொன்னாங்க. 2016 ஜூலை 23 தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டார்கள். 2016 பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு மத்தியில் அமைஞ்சது. வந்த உடனே அவங்க கல்வியில தான் கை வைக்க தொடங்கினாங்க. கல்வியில கை வைத்தால் தான் மொத்தத்தை மாற்ற முடியும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் கல்வியில மாற்றம் செய்ய தொடங்கினாங்க. இன்றைக்கு கொண்டிருப்பது கஸ்தூரி ரங்கன் குழுவினுடைய அறிக்கை. ஆனால் இதற்கு முன்னால் TSR சுப்பிரமணியன் என்ற கேபினட் செயலாளர் தலைமையில் தான் கூட அமைச்சாங்க. அவர் ஒரு 200 பக்கத்துக்கு ஒரு அறிக்கையை கொடுத்தார். அந்த சுப்பிரமணிய அறிக்கையை கண்டிச்சுத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு அறிக்கை வெளியிட்டாங்க. அதுல தலைவர் கலைஞரோட சொல்லியிருந்த சில கருத்துக்களை மட்டும் அப்படியே உங்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்த விரும்புகிறேன். தலைமையில் குழுவை அமைச்சது ஏன்? குழுவினுடைய பல அம்சங்கள் மாநில அரசின் அதிகாரத்தில் தலையிடுவதாக இருக்கிறது. பொதுத் தேர்வுகளை வரிசையாக நடத்துவதால் பள்ளியை விட்டு வெளியேறும் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாகும். இதனால் அனைவருக்கும் கல்வி என்பது செயலற்றதாகும். இதனால் கிராமப்புற மாணவர்கள் அதிகம் பாதிக்கப்படுவார்கள். ஒரு மாணவன் தொடர்ந்து தேர்ச்சி பெறவில்லை என்றால் அவனை தொழில் பயிற்சிக்கு அனுப்பலாம் என்பது நயவஞ்சகம் இல்லையா? இது மறைமுகமாக குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வர மத்திய அரசு திட்டமிடுகிறதோ என்ற ஐயத்தை ஏற்படுத்துகிறது. அனைவருக்கும் வேலைவாய்ப்பை உருவாக்குங்கள்.
பிளஸ் டூ படித்தவர்கள் பின்னர் தேசிய அளவிலான பதவி தேர்வு எழுத வேண்டும் என்று சொன்னது இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையில சிதைக்கும். கல்வியில் தாராளமயம் புகுந்துவிடும், கல்வி முற்றிலும் வணிகமயமாகிவிடும், கல்வி கட்டண உயர்வுக்கு வழி ஏற்பட்டுவிடும். உயர்கல்வி செல்வங்கள் வீட்டை செல்ல பிள்ளைகளுக்கு மட்டுமே உரிய தனி உடனாகி பணக்கார கல்வி ஏழை கல்வி என்ற பாகுபாட்டை அது ஏற்படுத்திவிடும். பாடத்திட்ட வகுப்பதிலும் கற்க வேண்டிய மொழிகளை முடிவு செய்வதிலையும் மாநிலங்களின் விருப்பத்திற்கு மாறாக மத்திய அரசு திணிப்பு நடவடிக்கை இறங்கி வருகிறது. இந்தி சமஸ்கிருத மொழியும் கலாச்சாரத்தை திணிப்பதை மேலும் எளிதாக்கிடுவது மறைமுகமாக ஆழ்ந்த முன்னோக்கத்துடன் இக்கொள்கை பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. புதிய கொள்கை, புதிய கல்விக் கொள்கை என்ற மத யானை தமிழகத்திற்குள் புகுந்து கல்வி சிறந்த தமிழ்நாட்டை நாசப்படுத்தியதோ காலங்காலமாக நாம் போற்றி வரும் சமூக நிதி மற்றும் சமநிதி கொள்கைக்கு கேடு ஏற்படுத்தியதோ அனுமதிக்கக்கூடாது. மருமும் காப்பதே அறிவுடைமை. இப்படி 2016 ஆண்டு அறிக்கையை வெளியிட்டார் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். 4 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் எதையெல்லாம் சொல்லி பயந்தாரோ அதுதான் இன்று புதிய கல்விக் கொள்கையாக வந்திருக்கிறது. கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டை மதயானை புகுந்து நாசம் செய்ய திட்டமிட்டிருப்பதை இப்பொழுது நாம் பார்க்கிறோம். தலைவர் கலைஞர் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த சமூக நீதி, ஜனநாயகம், சமத்துவம் எல்லோருக்கும் எல்லாம் ஒடுக்கப்பட்ட உரிமை, தமிழ் இன நலம், தமிழ் மொழி காப்பு, தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய எதிர்காலம், தமிழக மேம்பாடு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த புதிய கல்விக் கொள்கையை அலசி ஆய்ந்ததில் இதில் சொல்லப்பட்ட எந்த தத்துவத்துக்கும் உடன்பானதானதாக இந்த கல்விக் கொள்கை இல்லை. எனவேதான் இந்த கல்வி அறிக்கை குறித்து ஆராய கடந்த ஆண்டு ஜூலை மாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு ஆய்வுக்குழு அமைச்சோம். அந்த ஆய்வுக்குழுவில 10 கல்வியாளர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. புதிய கல்விக் கொள்கையிலே 400க்கும் மேற்பட்ட பக்கங்களை இவங்க அலசி ஆராய்ந்தாங்க. அதற்கு பிறகு ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க. அதாவது இக்கல்வி இந்த கொள்கை வந்து காரியமயக்கலாக கூடாது, வேத கலாச்சாரத்தை திணிப்பதாக இருக்கிறது, சமூக நீதி புறக்கணிக்கப்பட்டுள்ளது, பெண் கல்வி குறித்து கவலைப்படல, தமிழ் புறக்கணிக்கப்பட்டிருக்கு, தமிழகத்தில் பேரறிஞர் அண்ணாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட இருமொழிக் கொள்கைக்கு விரோதமாக மும்மொழிக் கொள்கை திணிக்கப்படுகிறது, 3 வயது குழந்தைய முறை சார்ந்த பள்ளியில் சேர்ப்பது குழந்தைகளின் உரிமைக்கு எதிரானது, மதிய உணவு திட்டத்தை கைவிடுகிறார்கள், தொழிற்கல்வி என்ற பெயரால் குலக்கல்வி முறையை அமல்படுத்த நினைக்கிறார்கள், மாநில அளவில் 3, 5, 8 வகுப்பு மாணவர்களுக்கு தொழிற்தேர்வு ஏற்றுக்கொள்ள முடியாது, கலைக்கல்லூரிகளில் சேர்வதற்கு அகில இந்திய நுழைவுத் தேர்வு ஏற்க முடியாது. இப்படி பல்வேறு பரிந்துரைகளை எடுத்துச் சொல்லி அந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுச்சு. 28/7/2019 அன்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சருக்கு திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக நேரிலே கொண்டு போய் அதை தந்தோம். இந்த புதிய கல்விக் கொள்கையை மொத்தமாக திரும்பப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைச்சோம். நான் மட்டுமல்ல, இந்தியாவிலே இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள், கல்வியாளர்கள் இந்த கோரிக்கையை வச்சாங்க. ஆனால் அது எதையும் ஏற்காமல் மத்திய அரசு அந்த கொள்கையை அமல்படுத்திவிட்டது. மத்திய கல்வி நிறுவனங்களில் 5வது வகுப்பு வரை தாய்மொழி கல்வி என்பது கட்டாயம் இல்லை, மாநில அரசுகள் விருப்பத்துக்கு ஏற்ப முடிவு செய்யலாம் என்று நேற்றைய தினம் மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் போக்ரியால் கூறியிருக்கிறார். மத்திய அரசு பள்ளிகளில் தாய்மொழி கல்வியை செயல்படுத்த இயலாது என்று அதிகாரிகள் சொன்னதால் மத்திய அரசு பல்கி அடிச்சிருக்கு. 5வது வகுப்பு வரை தாய்மொழியிலேயே பயிற்றுவிக்க வேண்டும், அதனை 8வது வகுப்பு வரை நீட்டிக்கவும் செய்யலாம் என்று 2 நாட்களுக்கு முன்னால் சொன்னதும் இதே மத்திய அரசு தான். இப்போ அது மட்டும் பின்வாங்குகிறார் என்றால் இவர்களுக்கு நிரந்தரமான கொள்கை இல்லை என்று எதுவும் இல்லை என்பது மிக தெளிவாக தெரிகிறது. இதனால்தான் புதிய கல்விக் கொள்கை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்த மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உயர்நிலை செயல்திட்டக் குழு உறுப்பினர் கூட்டத்தில் நாங்கள் அன்னைக்கு ஒரு தீர்மானமே நிறைவேற்றியிருக்கிறோம். நேற்றைய தினம்
நாட்டு மக்களுக்கு உரையாற்றி இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த கல்விக் கொள்கையை பற்றி உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை அவர் பேசியிருக்கிறார். மாணவர்களின் வலிமையான எதிர்காலத்தை மனதில் கொண்டு இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் பிரதமர் சொல்லியிருக்கிறார். இப்போது நீங்கள் அறிமுகம் செய்திருக்கும் திட்டத்தால் மாணவர்கள் பலரும் பாதியிலேயே பள்ளிகளை விட்டு விரட்டப்படுவார்கள் என்று பிரதமர்களுக்கு நான் தாழ்வியோடு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அனைவருக்கும் கல்வி கிடைக்கும் என்று நேற்றைய தினம் பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இல்ல பிரதமர் அவர்களே, உயர்கல்விக்கு மாணவர்கள் செல்வது தடுக்கப்படும் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கல்வி தரம் மேம்பாடு அடையும் என்று பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். கல்வி உரிமையை மறுத்து அனைவரையும் தொழிற்சாலைகளை நோக்கி துரத்துகிறீர்கள் என்று நான் பகிரங்கரமாக குற்றம் சாட்டுகிறேன். தாய்மொழி மூலம் சிந்தித்து கண்டுபிடிப்புக்களை மாணவர்களை நிகழ்த்துவார்கள் என்று பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்தி மூலமாக சமஸ்கிருதம் மூலமாக சிந்திக்க வழிகாட்டுகிறீர்கள், தாய்மொழி புறக்கணிக்கப்படுகிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். வெளிச்சம் காய்ச்சியிருக்கிறோம் என்கிறீர்கள், இல்லை இருந்த வெளிச்சத்தை இருட்டாக்கி இருக்கிறீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். வேலைவாய்ப்பை தேடாமல் வேலைவாய்ப்பை மாணவர்களை உருவாக்கிக் கொள்ள பாதை அமைச்சிருக்கிறோம் என்று பிரதமர் சொல்லியிருக்கிறார். இல்லை, மக்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தரும் கடமையிலிருந்து இந்த அரசு நழுவிவிட்டது என்றுதான் நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். பிரதமர் சொல்வது போல அனைவருக்கும் கல்வி கிடைக்காது. பிரதமர் அவர்கள் நாட்டு மக்களை ஏமாற்றுவதாக நினைத்து தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார். இந்த கல்விக் கொள்கை அமலானால் இன்னும் 10 ஆண்டுகளில் கல்வி என்பது சிலருக்கு மட்டுமே சொந்தமானதாக ஆகிவிடும். கிராமங்கள் சிதைந்துவிடும். ஏழைகள் மேலும் ஏழைகளாக ஆவார்கள். இந்தியாவின் பலமே இளைஞர் சக்தி என்பார்கள். அந்த இளைஞர் சக்தியை பெரும்பாலும் இழந்து விடுவோம். இளைஞர் சக்தி இல்லாத இந்தியாவைத்தான் இந்த புதிய கல்விக் கொள்கை உருவாக்கும் என பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டுகிறேன். இவற்றை திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்ப்பதைப் போல அனைத்து கட்சிகளும் எதிர்க்க வேண்டும் என்று நான் இந்த கலந்துரையாடல் கூட்டத்தின் மூலமாக, இந்த கருத்தரங்க நிகழ்ச்சி மூலமாக நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக ஆளும் கட்சியும் எதிர்த்தாக வேண்டும். புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு மறுக்க வேண்டும். உடனடியாக இதை நிராகரிக்க வேண்டும். பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருப்பெயரை கட்சியின் பெயரில் இணைத்துக் கொண்டிருக்கும் அதிமுக மும்மொழிக் கொள்கையை கொண்ட புதிய கல்விக் கொள்கை இருக்காமல் மௌனம் சாதிக்கக்கூடாது. அப்படி மௌனமாக இருந்தால் அது அண்ணாவின் பெயருக்கு அவமானம். அரசியல் ரீதியாக மத்திய அரசுக்கு பயந்து தமிழ்நாட்டு மக்களின் மாணவர்கள் எதிர்காலத்திற்கு துரோகம் செய்துவிடாதீர்கள் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஜனநாயகத்தை மதிக்காமல், அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல், நாடாளுமன்றத்தை மதிக்காமல், எதிர்கட்சிகளை மதிக்காமல், யார் பற்றியும் கேட்காமல் ஊரடங்கு காலத்தில் மறைமுகமாக புகுத்தப்படும் கல்விக் கொள்கையை இறுதி வரை எதிர்ப்போம். அனைவருக்குமான கல்வி என்பது நமது இலக்கு. 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நீதி கட்சி ஆட்சியால் விதைக்கப்பட்ட விதை இந்த சமூக நீதி கல்வி. நீதி கட்சியால் விதைக்கப்பட்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் பள்ளி கல்வியாக அது பயிராக, அதைத் தொடர்ந்து உத்தமவரிகள் தலைவர் கலைஞரவர்களால் கல்லூரி கல்வியாக மரணாகி இன்று தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள் உலகத்தின் எல்லா மாணவர்களிலும் அறிவு சக்தியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய கல்வி ஒளியை அணைய விட மாட்டோம். அதனை அணைக்க நினைப்பவர்களிடமிருந்து தமிழ் மக்கள் அனைவரும் சேர்ந்து தமிழகத்தின் கல்வி ஒளியை காப்போம் என்று நான் இந்த நேரத்தில் உங்கள் அனைவரின் சார்பில் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இந்த கருத்தரங்க நிகழ்ச்சியை கடந்து கொண்டு இந்த அருமையான கருத்துக்களை எடுத்துச் சொன்னவர்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.